இரண்டாம் வகுப்பு தமிழ் இனிப்பு பாடப்பயிற்சி கட்டகத்தில் நாள் மூன்றுக்கான பயிற்சித்தாள். தலைப்பு பார்த்திங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கள். இப்போ இக்குங்கிற மெய்யெழுத்தும் ஆங்கிற உயிரெழுத்தும் சேர்ந்தால் நமக்கு கிடைப்பது க என்ற உயிர்மெய் எழுத்து. அப்போ உயிர்மெய் எழுத்துக்களை பற்றி பார்ப்போம். இல்லை வீணா பாருங்கள், உன் நண்பனை உன் பக்கம் வர சொல்லி எவ்வாறு அழைப்பாய்? வா அப்படின்னு சொல்வோம். உனக்கு ஒரு பொருள் பிடிக்கவில்லை என்றால் என்ன கூறுவாய்? வேண்டாம், எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லுவோம். வேறு எப்படிலாம் சொல்லுவோம் யோசிச்சு சொல்லுங்கள். உன் வீட்டிற்குள் வந்த நாயை என்ன கூறி விரட்டுவாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வீட்டுக்குள்ளே நாய் வந்துச்சுன்னு என்ன சொல்லுவா? சு போ அப்படின்னு விரட்டுவோம் இல்லையா? அப்போ நீங்கள் எப்படி சொல்லி விரட்டுவீங்கன்னு சொல்லுங்கள். உன் தங்கியை எவ்வாறு அழைப்பாய்? உங்கள் தங்கச்சியை எப்படி கூப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். உன் அப்பாவின் அப்பாவை எப்படி கூப்பிடுவாய்? தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அந்த உயிர்மை எழுத்துக்களுக்கான அட்டவணை கொடுத்துருக்காங்க. இக்கும் ஆவும் சேர்ந்தது க, இங்கும் ஆவும் சேர்ந்தது க, இந்த மாதிரி உயிர்மை எழுத்துக்களுக்கான அட்டவணை. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்க கூட்டல் ஆ என்ன வருமோ அந்த வட்டத்துக்குள்ளே எழுதுங்க. என்ன வரும்? க. இரு கூட்டல் இ ரி, இச் கூட்டல் இ சி. இங்கே வந்து மாணவர்கள் அந்த வார்த்தைகளை கூறி சொல் விளையாட்டாக விளையாடுவதை பற்றி கூறியிருக்கிறார்கள். அடுத்து நம்ம செய்முறைத்தாள் மதிப்பீட்டு தாளை வந்து பார்ப்போம். பாருங்கள், வேறுபட்ட எழுத்தை வட்டமிடுக. இதில் வேறுபட்ட எழுத்து எது? சா, நெடில். மீதி எல்லாமே குறில் எழுத்துக்கள். அதாவது க, ட, ப, ய இதெல்லாம் அகர வரிசை எழுத்துக்கள், சா மட்டும் ஆகார வரிசை எழுத்து. அப்போ வித்தியாசமானது சா, அதற்கு வட்டமிடுவோம். அடுத்த வரிசையில் பாருங்கள் எது வித்தியாசமான எழுத்து அப்படின்னா கு. மீதி எல்லாமே அந்த ஈகார வரிசை எழுத்துக்கள், இது மட்டும் ஈகார வரிசை எழுத்து. அடுத்த வரிசையில் பாருங்கள் எது வி, ஈகார வரிசை எழுத்து, மீதி எல்லாமே குறில், அதற்கு வட்டமிடுவோம். அதே போல் மீதி இருக்கக்கூடிய இரண்டு வரிசை எழுத்துக்களிலும் நீங்கள் எது வித்தியாசமானது வேறுபட்டதுன்னு கண்டுபிடித்து வட்டமிடுங்கள். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் உயிர்மை எழுத்துக்களை கண்டறிந்து வட்டமிடுக. மான், அதில் உயிர்மை எழுத்து எது? மா. கூடுல கூ டு, ரெண்டுமே உயிர்மை எழுத்து தான். முறுக்குல மு ரு கு, அந்த மூன்று எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள். தந்தமில் த, த, ரெண்டு மட்டும்தான். அடுத்து விசிறி, மூன்றுமே உயிர்மை எழுத்துக்கள் தான், அதற்கு வட்டமிடுவோம். அடுத்து சரியான எழுத்தை சரியான கட்டத்தில் எடுத்து எழுதுக. கண்ணன் தந்த காசு. அடுத்து முரம் தரும் மூங்கில். கீரியும் பிள்ளை கிளியும் பிள்ளை. மந்தையில் மாடுகள். சீரகம் சிறியது. அடுத்து புதிருக்குள் மறைந்திருக்கும் சொற்களை கண்டுபிடித்து வட்டமிடுங்கள். இதில் என்னென்ன சொற்கள் மறைந்திருக்குதுன்னு கண்டுபிடித்து வட்டமிடுங்கள்.